ரெண்டுருக்கு உலகத்தில் ஒன்று காங்க்ரீட் இன்னொன்று அப்ஸ்ட்ராக்ட். நேரடியாக தெரியுது ஒன்று, நுண்பொருள் ஒன்று. நேரடியாக தெரியாது. எங்கள் வாத்தியார், எங்கள் நம்ம வாத்தியார்லாம் நினைக்காமல் இருக்கலாமா சார்? அருமையான வாத்தியார் திருநெல்வேலிக்காரர், சிறில்னு பேர். அவர் வரலாற்று ஆசிரியர். அவர் சொல்லுவார், டேய் இல்லை என்ன நினச்சிட்ருக்கலே. அவர் வரலாற்று ஆசிரியரா, ஹிஸ்ட்ரி இல்லாத பாடம் முட்டை இல்லாத ஆம்லெட்டில் அப்படிம்பார். முட்டை இல்லாமல் ஆம்லெட் போட முடியாதுல்ல. நான் சொல்கிறது எத்தனை வருஷத்துக்கு முந்தி, எனக்கு இப்போ 45+25, மறந்துடப்படாது. நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது இதில் சொல்கிறார். இதில் வேடிக்கை என்னதுன்னா, கிராமத்து பள்ளிக்கூடம், இந்த பயங்களுக்கெல்லாம் முட்டை தெரியும், ஆம்லெட்னால் என்னன்னு தெரியாது. ஹிஸ்ட்ரி இல்லாத படிப்பு முட்டை இல்லாத ஆம்லெட்னு வாத்தியார் சொல்கிறாரு. ஆம்லெட்னு சொன்னால் தானே அவனுக்கு இந்த ஹிஸ்ட்ரி முக்கியமாக இல்லையான்னு விளங்கும். ஆம்லெட்டுங்கிறது அங்கெல்லாம் நாங்கள் முட்டை தோசைன்னு சொல்லுவோம். முட்டையால் ஆகிய தோசையை முட்டை தோசைம்போம். என்னலை விளங்கலை, விளங்காமல் இங்கே ஒன்று முழுக்கி அங்கே ஒன்று சிரிக்கியும்பார். இங்கே ஒரு பையன் முழிக்கிறான், அங்கே ஒரு பையன் சிரிக்கிறான். இங்கே ஒன்று முழுக்கி அங்கே ஒன்று சிரிக்கியும்பார். இது என்ன, இவரால் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் தவித்த தவிப்பு அது. காரணம், அவர் மட்டுமல்ல கேட்கிறவர்களும் இந்த தலைப்பு அவ்வளவு கஷ்டமான. உங்களை தவிர யாராலையும் பேச முடியாது சார். அதுவும் சண்முகவடிவேலை தவிர வேறு யாரும் பேசவே முடியாது. அவர் ஏதாவது கவலைப்படுறாரா? பாட்டி செத்ததுக்கு ஏதாவது கவலைப்படுறாரா? அந்த பாட்டி திரும்ப திரும்ப வர்றா சார், திரும்ப திரும்ப. ஆனால் உங்கள் பாட்டி சாகலை, சிரஞ்சீவியாக வாழ்கிறாள். இன்றைக்கி வரல இருக்காள்ல, அவ மேடையில் இருக்காள்ல சார், அவ செத்த போயிட்டா. நிஜமாகவே அப்படி ஒரு பாட்டி இருந்தாளா? இருக்காள், இப்போவும் இப்போ இருக்கலாங்க. இங்கே பற்றியெல்லாம் இந்த கூத்தை கேளுங்க. இருக்காளா, செத்து போனாங்கிறது கற்பனையா? அது அவர் கனவு. சாக மாட்டாளான்னு ஒரு கனவை இப்படி சொல்கிறார் அவர். உண்மையாக சொல்கிறேன், என் மாமனார் 100 ஆண்டுகள் இருந்தார்கள். 101வது ஆண்டு அந்த பிறந்தநாள் அன்னைக்கு இறந்தார்கள். இப்போ தான் ஒரு 2 மாதம் ஆச்சு. அவர் பார்த்து கேட்டாங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தவறு செய்ததுக்கு வருத்தப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டாங்க. இவரை மாப்பிள்ளையாக எடுத்து அடைஞ்சது தான் நான் செஞ்ச ஒரே தவறு, அதுக்கு தான் வருத்தப்பட்டேன். எப்போ 97 வயசில் அவருக்கு ஒரு வருத்தம். 97, நீங்கள் சொன்னீங்கள, 103 என்ன பண்ணுச்சுன்னா இன்னும் என்ன பண்ணணும். சில பாட்டி சொல்லுவா தெரியுமா, எங்கள் ஊரில் ஒரு பாட்டி இருந்தா, அவள் சொல்லுவா, சின்ன குழந்தை செத்து போச்சு இல்லை, அதுக்காக சொல்லுவா, அடே இந்த எமே பூவை கொண்டு போகிறான். பாருங்கள் அவள் சொல்கிற கற்பனை, பூவை கொண்டு போகிறான், பிஞ்சை கொண்டு போகிறான், காயை கொண்டு போகிறான், கனியை கொண்டு போகிறான், இந்த சருகை கொண்டு போக மாட்டேங்கிறேனேம்பா. நான் சொல்லுவேன், அவனும் பயப்படுறான். உன்னையை கொண்டுகிட்டு போனால் அங்கே என்ன கலாட்டா பண்ணுவியோன்னு. இந்த கம்பன் சொல்லுவான்ல, 3 உலகினுக்குமோர் இடுக்கண் மூட்டு வாழ்மா. கூனியை சொல்லும்போது 3 உலகத்துக்கும் சேர்த்து ஒரு இடுக்கண் மூட்டு வாழ். அது மாதிரி உன்னை கொண்டு போனால் அங்கே போய் என்ன கலாட்டா பண்ணுவியோன்னு இங்கே விட்டு வச்சுருக்கிறான். அது மாதிரி ரொம்ப கஷ்டமான தலைப்புங்க. அது இவர் சொன்ன ஓமை அற்புதமான ஓமை. வேர், கிளை, கனி, இதில் என்ன சார் தப்பு? இதில் என்ன கேள்வி பண்ணுறேன் நீ? நம்ம அண்ணனை கேள்வி பண்ணுறேன்னு கேள்வி பண்ணப்படாது. எல்லாத்துக்கும் நாளைக்கு அவர் தான் உன் பிள்ளைக்கு மாமா மாரை பண்ணணும். அவர் எல்லாம் கேள்வி பண்ணப்படாது, நாளைக்கு அதில் குறைச்சி போடுவார் அவர். அப்புறம் வேர், உண்மை தானே சார்? அது வேறு, நேற்று வேர். இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்ன, இதெல்லாம் விட்டுட்டு விதையை பாருங்களேன். விதையில் என்ன இருக்குன்னு நினச்சிய, நேற்றைய மரமும் இருக்கிறது, இன்றைய வாழ்வும் இருக்கிறது, நாளைய மரமும் விதையில் இருக்குது. இந்த விதை ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. விதையில் நேற்று இருக்குது, பாருங்கள் அந்த விதைக்குள்ளே பார்க்கணும். அடையப்பா, நேற்றைய ஆலமரம் சார், கற்பனையில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், நேற்றைய ஆலமரம். அதுக்குள்ளே பாருங்கள் அந்த விழுது இருக்குது. அப்புறம் நாளைய ஆலமரம், அந்த விழுது தொங்குது பாருங்கள். ரெண்டும் இன்றைக்கு விதையில் இருக்குது. இவங்க நேற்றைய நினைவு என்பது உரம், வேற என்ன நினைச்சிய, உரம்.
நம்மளாம் பழைய இலக்கியத்தை போய் அண்ணன் ரொம்ப கேள்வி பண்ணிவிட்டார். ஊர்பட்ட பழைய இலக்கியத்தை பற்றி வண்டி கணக்காக பேசுகிறவர் இவர், லாரி கணக்காக பேசுவார் இவர். இன்றைக்கி சொல்லிவிட்டார் அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாதுன்னு. எப்படி பயன்படு, இப்போ சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே பயன்படுமா சார்? நான் அடிக்கடி சொல்கிற ஓமை எங்கே சொன்னாலும் சொல்லியிருப்பேன், சாப்பிட்ற சாப்பாடு அப்படி ரத்த குழாயில் ஓடிச்சுன்னு வைங்க என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, என்ன ஆகும்? அங்கேருந்து முருங்கைக்காய் விடும் ரத்த குழாயில், வெண்டைக்காய் ஏறி போய்கிட்டு இருக்கும். ஏற்கனவே வழுக்கல் கேஸு, அதுக்கு ஏறி போய் மூணு அடி கீழே வந்து நாலடி மேலே போய் இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டும் மூட்டில் சந்திக்கும், மூட்டில் சந்திச்சுட்டு வெண்டைக்காயை பார்த்து முருங்கைக்காய் கேட்கும், வெண்டைக்காய் ஹவு டு யூ டூ, ஐ ஆம் ஆல் ரைட்டுன்னு சொல்லிக்கிட்டே கீழே விழுந்துடும். இப்படி அப்படியே அந்த உணவு ஓடினால் என்ன ஆகும்? ஏன் நாம் வாழ்கிறோம் என்றால் உணவு உணவாக இல்லாமல் உடம்பாக மாறுகிறது. அது மாதிரி படித்த படிப்பு உணர்வாக மாறுகிறது. உணர்வாக மாறினா தானே, அதனால தான் வள்ளுவன் மூன்று அதிகாரம் பண்ணான், ஒன்று கல்வி, இன்னொன்று கேள்வி, அறிவுடைமை. மூன்று அதிகாரம் பண்ணான், கல்வி கற்றிலனாயினும் கேட்க கேள்வி, அறிவு அற்றம் காக்கும் கருவி அறிவு. இதுக்கு மேலே ஒரு அதிகாரம் பண்ணாங்க, மெய் உணர்தல்னு பேர். மெய் அறிதல் அல்ல, மெய்யை அறிய முடியாது, மெய் உணர்தல். சுடுது எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? சுடுது, இந்த சிகரெட்டு குடிக்கிறவங்களை பார்த்து நான் கேட்குறது அதில் என்னையா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது சார், நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது அது ஒரு சுகம் சார், அது பாட்டில் மெத. என்கிட்ட ஒரு டிரைவர் இருக்காரு, இந்த போயிட்டு வர்றேன்னா போயிட்டு திரும்பி வந்து காரில் ஏறினாலும் நம்ம உட்கார முடியாது, அவ்வளோ வாசம். ஏன்டா குடிச்சிட்டு வந்தேன்னா கொசு வராது இல்லை வண்டிக்குள்ளேயும் பாரு, கொசு வராது, நான் வருவேனாங்கிறதுல சந்தேகம். அவர் உட்காந்து அதை இழுத்து விட்டு பார்த்தா சார், குடிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, குடிக்கிறவங்க மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறேன். அற்புதம் சார், எங்கேயோ வேறு உலகத்துக்கே போயிடுறேன் சார். நான் மலேசியாவுக்கு போனால் எனக்கு வர்ற ஃபோனெல்லாம் இருக்கு தான் சார். வந்து கடைசியாக ஏறும்போது கஸ்டம்ஸ் ஃப்ரீ ஷாப்னு ஒன்று வச்சுருக்கான், அதில் வாங்கிட்டு வாங்க சார். அதில் ப்ளூ லேபிளுங்கிறான், ரெட் லேபிளுங்கிறான், க்ரீன் லேபிளுங்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுமோ கேட்கப்படாது. அவங்களுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததே நான் பழகியிருக்கேன், அது வாங்கி கொண்டு வந்து கொடு, கொஞ்சம் போட்டு பாருங்கண்ணா, இல்லை தயவு பண்ணி என்னை போட்டு பார்க்காதீங்கன்ட்டேன், நீ கொஞ்சம் போட்டு பாருங்கன்னா போட்டு பார்க்காதீங்கன்னு. அதை குடிக்கிறவனுக்கு இருக்க சுகம்னு பாருங்கள், அது அனுபவம், அதை நீங்கள் அனுபவித்தால் தவிர தெரியாது. இந்த அனுபவம் தான் இவர் சொல்கிற பழசு. நேற்று என்பது அனுபவம்னார் இவர். இவர் என்ன நினச்சா தெரியுமா, மக கெட்டிக்காரன் இல்லையா, நேற்றுங்கிறது பழமைன்றார், அதான் வித்தியாசம். நீங்கள் சொன்னதுக்கு அவர் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம், நேற்றெல்லாம் பழசுன்ட்டீங்க, அப்போ பழசெல்லாம் வேண்டாமா? இப்போ உங்கள் பாட்டி இருக்காளேண்ணா பழசு தானே, அந்த பழசு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வேணும். எங்கள் வாத்தியார் ஒரு கட்டுரை எழுதியிருக்காருங்க, அருமையான கட்டுரை, புதிய பொங்கலில் பழைய உப்பு, பொங்கல் புதுசு உப்பு பழசு. உப்புக்கு எவ்வளவு வயசு இருக்குங்க, உப்புக்கு எவ்வளோ வயசு இருக்கும், ஒரு 50,000 ஆண்டு, 500,000 ஆண்டு. அந்த அன்னைக்கு இருந்த உப்பு இன்றைக்கி வரல வருதில்ல, பொங்கல் புதுசு. பொங்கல் என்னென்னா பண்ணுறான், என்னையும் உங்களை இந்த தவிர மற்ற எல்லாத்தையும் தூக்கி போடுறான் அந்த பகலாபாத்தில். இந்த பகலாபாத்துன்னு ஒன்று பண்ணுறாங்க பாருங்கள், நம்ம ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாத்தையும் போடுறாங்க. மாதுளம்பழம் போடுறான், முந்திரி பருப்பு போடுறான், பச்சை மிளகா அரிஞ்சு போடுறான், மல்லித்தழை அரிஞ்சு போடுறான், எல்லாம். நான் அருமையாக சமைப்பேன், வேறு பெண்கள்லாம் சிரிக்காதீங்க, அருமையாக சமைப்பேன், ஆனால் சாப்பிட்டு பார்க்கக்கூடாது, சாப்பிட்டவங்களாம் அப்புறம் பார்க்க முடியாது. காளிமுத்து பழைய நம்ம காளிமுத்தும் என்னுடைய மாணவர், அவர் புதுக்கோட்டையில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், வந்து விழுந்து விழுந்து சிரித்தார். அப்போ சொன்னேன், காளிமுத்து இது புதுக்கோட்டை, சிரிச்சுக்க, கோட்டைக்கு போனப்புறம் சிரிக்க முடியாதுன்னு, சிரிக்க முடியாதுன்னு. அவர் கீழே இறங்கினப்படம் சொன்னார், சிரித்தா அப்புறம் கோட்டைக்கு போக முடியாதுன்னார், மேலே இருந்து சொல்ல கீழே இருந்து சொன்னார், அது மாதிரி தான் முடியாது. அதுக்கப்புறம் இவர் என்ன மாற்றிட்டார், அதை லேசாக பழமைன்னு மாற்றிட்டார். பழமை என்பது வேறு, ஆனால் பழசு எல்லாத்தையும் இல்லை. தொல்காப்பிய புதுமைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கா தெரியுமா, வாசுபா மாணிக்கம் தொல்காப்பிய புதுமைன்னு எழுதியிருக்காரு, பாரதியின் பழமைன்னு எழுதியிருக்காரு. பாரதியினுடைய பழமையை பூரா எடுத்து எழுதியிருக்காரு, தொல்காப்பியம் இன்றைக்கும் பயன்படும் புதுமைன்னு எழுதியிருக்காரு. அதனால் பழையது என்றாலும் இது அனுபவம் என்பதனால் அவர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் சற்று முரண்டிருக்கிறது. கனவு நாளையை பற்றியது, அப்போ நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாமாத. கனவு என்பது நோக்கம்,
The goal. உங்கள் வாழ்க்கையில் எது நோக்கம் கனவு ஏன் காண்கிறோம் கனவுன்னா நீங்கள் ட்ரீம்னு நினைக்காதீங்க அந்த கனவல்ல ஆம்பிஷன் ஆம்பிஷன்னு சொல்கிறோம்ல அந்த கனவு ஒன்றை சாதிக்க அதுக்கு தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு காண்கின்றார் நம்ம மாதிரி உட்காந்துக்கிட்டா கனவு காண்றது ரொம்ப பேர் ட்ரெயினில் கனவு கண்டுக்கிட்டே ஸ்டேஷனை விட்டுறான்ல ஸ்டேஷனை விட்டுட்டு மேற்கொண்டு சொல்கிறேன் ஐயா உங்கள் ஸ்டேஷன் வந்துருச்சுன்னு நம்மளை பார்த்து நாம் தம் பதறி பண்ணி இல்லையா நான் கடைசியில் சென்னையில் தானே போய் இறங்கணும்னு அப்போ நான் தான் இறங்கணுமோ தப்பாக பண்ணிட்டணும்னு அதை விட அவனுக்கு வே கோபம் என்னென்னா ரெண்டு ஸ்டேஷனுக்கு முந்தி இதான் ஒருத்தன் ஸ்டேஷன் இறக்கி விட்டானே அவன் தான் நான் கனவு என்பது ஆம்பிஷன் வச்சுக்கணும் ட்ரீம் இல்லை இந்த நாம் காணுகிற கனவல்ல எதை நோக்கி போக வேண்டுமென்ற நோக்கத்தை வச்சு பாருங்கள் இப்போ வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நமக்கு எது முக்கியம் நோக்கு முக்கியமாக இன்று போகிற வழி முக்கியமாக காந்தியடிகளாக தான் சொன்னார் மீன்ஸ் என்ஸ்னர் நீ போகிற ஓட இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போய் சேரணும் போகிற வழியும் சரியாக இருக்கணும் காந்தியடி ஒருத்தர் தான் அதை சொன்னவர் போகிற வழி எப்படி வேணாலும் இருக்கலாம் சில பேர் அப்படி ஓட்டுவான் தெரியுமா மலேசியாவிலேருந்து ஒரு வந்தார் சார் ஒரு ஆட்டோவில் ஏறினார் ஆட்டோ தெரியுமில்ல எப்படின்னு நல்ல மனப்பான்மை உள்ளவர்கள் ஆட்டோ ஓட்டுகிறார் தான் போனால் போதும் என்ற எண்ணம் மற்றவர்கள் போனால் போகட்டும் தான் மட்டும் போனால் போகும் என்றான் ரெண்டு இடத்துல சொல்லி பார்த்தாருங்க என் பிள்ளைகளுக்கெல்லாம் அது புது பழக்கம் ஐயா நீ இப்படி வெட்டுற அப்படி வெட்டுற பயப்படுதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தார் நடக்கலை அடிச்சு விட்டார் டிரைவர் அடித்து பெரிய சிக்கலாகி போய் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார் சார் நடுவை மாட்டிக்கிட்ட வாங்கினார் இப்படி ஓடி அப்படி ஓடி அப்படி ஓடி கடைசியாக அவர் என்ன சொல்லாருமா டிரைவர் அந்த ஆட்டோ டிரைவர் பேசாமல் இருங்க சார் இந்த மதுமையன் சொன்னார்ல அது மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவாங்க சேர்த்துருவேன்னால நீங்கள் பேசாமல் இருங்க சார் போக வேண்டிய இடத்துல நான் கொண்டு போய் சேர்த்துறேன் போக வேண்டிய இடத்துல சேர்த்துருவையா ஆனால் போவோமாங்கிறதானே முக்கியம் போவோமாங்கிறதானே முக்கியம் சுகமாக இருக்க வேண்டாமா சார் பயணம் சுகமாக இருக்க வேண்டாமா போகிற வழி சுகமாக இருக்க வேண்டாமா அதனால் நோக்கம் அப்படி இருக்கணும் வழியும் அப்படி இருக்கணும் நோக்கம் என்பது நாளைய கனவு நான் எங்கே போகணும் நான் நினச்சிருக்கேன் சார் நிஜமாவே சத்தியமாக எனக்கு ஒரு கனவு இருக்கிறது நோபல் பரிசு வாங்கணும்னு சின்ன பரிசெல்லாம் கிடையாது நோபல் பரிசு வாங்கணும்னு இந்த ஒரே ஒருத்தர் கைதிட்டார் ஏன்னா நோபல் பரிசு அவர் தான் எனக்கு தரப்போகிறார் ஐயா நீங்கள் அதுக்காக என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு கேட்கப்படாது ஏன் சாதிக்காதவனுக்கு தான் சாதித்தவனுக்கு தான் கொடுக்கணும்னு சட்டம் இப்போ கொஞ்ச நாள் அப்படி வந்துடும் சாதித்தவனுக்கு தான் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் என்ன எங்களுக்கும் கொடுத்தாலன்னு கேட்க போகிறாங்க பார்த்துக்கிட்டே இருங்க இந்த இது பார்த்திங்களா என்னது அந்த செயற்கரையை செய்த கின்னஸ் புக்கு கின்னஸ் புக்கில் எதெல்லாம் சார் யார் போடுவான் ஊர்பட்ட நீளம் முடி வளர்க்குறான் அதுக்கு ஒருத்தர் கின்னஸ் புக்கில் போடுறான் கின்னஸ் புக் மீசை இதுக்கு ஒருத்தன் அவர் நடந்து வந்தார்னா வேறு வண்டி போக முடியாது அவ்வளோ பெரிய மீசை தள்ளிக்கிட்டே போயிடுவார் எல்லாரையும் இதுக்கு என்ன இது என்ன கின்னஸ் புக்கு சாதிக்கிறான் அது மாதிரி வந்தாலும் வரும் கனவு என்பது நாளை என்றாலும் நோக்கு இலக்குன்னு வச்சுக்கோங்க கோல் அதான் நோக்கு பந்து எங்கிட்ட இங்கே இருக்குது இதில் என்ன கஷ்டம்னா அதை நோக்கி போகிறேன் போகும்போது 1000 தடைகள் விலகுந்தன அது நிகழ்காலம் நிகழ்காலம் அதனால தான் கோல் போடவே முடியாது நாங்கள்லாம் சொல்கிறது சார் எப்படி சார் கோல் போட முடியும் எதிர 11 பையன் நிற்கிறான் அவனை செத்த நேரம் ஓட லைனில் உட்கார சொல்லுங்கள் நாங்கள் எப்படியாவது ஒரு கோலாவது போட்டுப்படுறோம் அவனை ஒரு 10 ஓய்வு எடுக்க சொல்லுங்கள் நாங்கள் போட்டுறோம் அவன் இடைஞ்சலாக நிற்கிறான் இது வரும் இது நிகழ்காலம் நிகழ்காலம் உங்களை என்ன செய்கிறது சோதித்து பார்க்கிறது நோக்கு அங்கே இருக்கிறது நிகழ்காலம் சோதித்து பார்க்கிறது இந்த நிகழ்கால சோதனையை வெல்வதற்கு சென்ற காலத்தின் படுதிலாத்திரம் இருக்கிறதே நினைவு இருக்கிறதே அனுபவம் இருக்கிறதே உங்களுக்கு உதவி செய்கிறது எப்படிலாம் நீங்கள் கோச் இருக்கான்ல ஸ்போர்ட்ஸில் கோச்சு விளையாடினா ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறீ முடியவே முடியாது தெரியுமா கோச்செல்லாம் விளையாண்டு ஜெயிச்சானா என்ன ஆகும் முடியாது ஆனால் அவன் விளையாடிட்டு வந்தோடனே அவன் 100 குறை சொல்லுவான் தெரியுமா நீ இப்படி பண்ணியிருக்கப்படாது அப்படி பண்ணியிருக்கப்படாது அப்படி ஓடணும் இப்படி ஓடணும் ஆனால் இவங்களும் எனக்கு ரொம்ப வேடிக்கிறேன்னா பொறுமையாக கேட்டுக்கிறாங்க சார் இந்த கோச்சு சொன்னால் இவங்க கோச்சுக்காமல் கேட்டுக்கிறாங்க அப்படி என்ன வேணாலும் சரி சார் சொல்லிட்டு போகிறார் சார் அவர் அதுக்கு தான் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு அவன் போடுவான் இறங்கி விளையாடுறது அவன்தான் ஆனால் தூண்டுகோலாக இருந்து அனுப்புகிறவன் இவன் இவ்வளவு சாதனைகளை செய்தவர்கள் என்பது வரலாறு அந்த வரலாறு இவளுக்கு ஊக்கமாக நின்று உதவுகிறது இது கடந்த காலத்தினுடைய ஊக்கம் நிகழ்காலத்தை பயன்படுத்துகிறது இப்போ நம்ம பார்க்கலாமே வாழ்க்கை ஏற்றத்திற்கு பெரிதும் வழிவகுப்பதுன்னு இப்போ சொல்லியிருக்கு வழி என்பது நிகழ்காலம்
வாழ்க்கை ஏற்றம் என்பது கனவு எதிர்காலம் வரப்போகின்ற காலம் என்னுடைய வாழ்க்கை நல்லா யாரோ சொன்னீங்க இன்றைக்கு நீங்கள் தான் நினைக்கிறீங்க இன்றைக்கு இருப்பதை விட நாளைக்கு அதிகமாக வளர வேண்டும் என்பது தான் ஏற்றம் திருவள்ளுவர் ஏசார் நூல் எழுதினார் ராயல்ட்டிக்காவா பாடமைப்பான்னா எழுதினார் சத்தியமாக சொல்கிறேங்க பாடமைப்பான்னு தெரிஞ்சிருந்தால் எழுதியிருக்கவே மாட்டார் இப்போ இங்கே பண்ணுற கூத்துக்கு எழுதியிருக்கவே மாட்டார் எக்கடோ கண்ணண்டா போங்கடான்ட்டு போயிருப்பார் இல்லை ராயல்ட்டி வரும் வானதி பதிப்பகம் போடுவான் பாரி நிலையம் போடுவான்னு நினச்சா அவர் பண்ணார் ஒரு ஏற்ற எழுதுனார் எழுதினார் அது அப்படியே காலமெல்லாம் நிற்கிது அவருக்கு என்ன நோக்கம் தான் பிறந்த இந்த மண் இந்த நூலை கற்ற பிறகு ஒரு அங்குலமேனும் உயர வேண்டும் என்ற ஆசை ஒரு அங்குலம் உயரணுங்கிற அதான் ஏற்றம் இன்றைக்கு இருப்பதை விட நாளைக்கு அது வளர வேண்டும் என்பது ஆக நோக்கம் என்பது அங்கே இருக்க பின்னால் ஏற்றம் எதிர்காலம் கனவு இந்த கனவை நோக்கி போவது தான் இன்றைக்கு ஆக நான் இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற பொழுது எனக்கு தோன்றுவது வாழ்க்கை ஏற்றத்துக்கு பெரிதும் வழிவகுப்பது நேற்றைய நினைவு அல்ல இன்றைய நனவு வழி நிஜமாகவே வழிவகுத்து போக வேண்டிய இடம் நோக்கம் நாளைய கனவு என்பதனால் நாளைய கனவுதான் விளைவாக முடியும் அது பயிராக கனியும் பின்னால் தான் வரப்போகுது உடனே நீங்கள் கேட்கக்கூடாது நாளைக்கு இது வருமா கேட்கலாமா சார் நாளைக்கு இது வரும் நீங்கள் ஏன் வாங்கி பத்திரமா வைக்கிறீங்க சேமிப்பு கணக்கு ஏன் சார் திறக்கிறீ அமெரிக்க நாட்டில் பொருளாதார வீழ்ச்சிக்கு என்ன தெரியுமா பெரிய காரணம் சொல்லுங்க பார்ப்போம் அமெரிக்க நாடுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் சேமிப்பு பழக்கமே கிடையாது அங்கே அப்பன் பிள்ளைக்கு கொடுக்கறது இல்லை எதையும் சேமிக்கிறது இல்லை அவன் செலவழித்து முடிச்சிருவான் அதனால தான் அவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்தது வீழ்ச்சி வந்தபோது தாங்க முடியவில்லை ஏன் சேமிக்கிறோம் என்றால் நாளைய கனவுக்கு அது பயன்பட வேண்டும் என்று சேமிக்கிறோம் அதனால் நேற்றைய நினைவும் இன்றைய நலமும் நாளைய கனவாக இருக்கின்ற சேமிப்புக்கு உதவுவதனால் நாளைய வளமே நம்முடைய எதிர்காலம் என்பதனால் அதுதான் ஏற்றத்திற்கு வழிவகுப்பது என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றி.